ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம த இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் புக்கோட செகண்ட் சாப்டர் தான் பார்க்க போகிறோம். இன்வெஸ்ட்மெண்ட் வெர்சஸ் இன்ஃப்ளேஷன் பற்றி இதுக்கு முன்னாடி போட்டிருக்க வீடியோவில் நம்ம சாப்டர் 1 பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோட லிங்க் போடுறோம், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரகாம் வந்து இந்த சாப்டரில் 3 முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டர் அண்ட் இன்ஃப்ளேஷன், ஷேர் மார்க்கெட் அண்ட் இன்ஃப்ளேஷன், இன்ஃப்ளேஷன் அண்ட் கார்பரேட் ஏர்னிங்ஸ். இதில் ஃபஸ்ட்டு இன்ஃப்ளேஷன்னா என்னென்னு பார்த்துடலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு 1000 ரூபாய்க்கு போய் ஒரு பொருளை வாங்குகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதே 1000 ரூபாய் எடுத்துகிட்டு போய் நம்ம இப்போ அதே மாதிரி பொருளை வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக பில் கூட தான் வரும். ஏன்னா விலைவாசி வந்து உயர்ந்துருச்சு. ஸோ இதுதாங்க இன்ஃப்ளேஷன். கிரகாம் வந்து நமக்கு 2 கேஸ் ஸ்டடி வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நம்ம ஒன்று ஒன்றா இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டடி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு சேலரி ஹைக் வருது 5%, ஆனால் அந்த வருஷம் இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா 6%. அப்போ அவங்களோட ரிட்டர்ன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா -1%. செகண்ட் கேஸ் ஸ்டடியில் வந்து அந்த இயர் வந்து இன்ஃப்ளேஷன் 0, அவங்களுக்கு சேலரி ஹைக் வந்து 2% கிடைக்குது. அப்போ அவங்களுக்கு ரிட்டர்னும் 2%. இப்படி நம்ம ஓவராலாக பார்க்கும் போது டக்குன்னு நமக்கு என்ன தோணுன்னா, அந்த 5% ஹைக் கிடைக்கிறது தான் பெருசுன்னு தோணும். ஏன்னா அவங்களுக்கு சேலரியில் இன்னொரு 5000 எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ்ட்ரா வருது அப்படின்னு நினைப்போம். ஆக்சுவலாக பார்த்தோன்னா அது கிடையாது. ஏன்னா இன்ஃப்ளேஷன் வந்து செகண்ட் கேஸ் ஸ்டடியில் தான் 0 இருக்குது. ஸோ செகண்ட் இருக்கிறது தான் பெஸ்ட்டு. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் போது இன்ஃப்ளேஷன் வந்து மெயின் ஃபேக்டராக எடுத்துக்கணும்னு கிரகாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னா அதில் வர ரிட்டர்ன் வந்து இன்ஃப்ளேஷனோட அதிகமாக இருக்கணும். அப்போ தான் அது ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். நம்மளில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா, சேலரி வாங்குறதா அப்படியே சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுருப்போம், அதை சேவிங்ஸ்ன்னு நினைப்போம். ஆக்சுவலாக சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு நமக்கு 3.5% தாங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. நம்ம இன்ஃப்ளேஷன் எக்ஸாம்பிளுக்கு 5% இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு அப்போ இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வைக்கிறனால எந்த ஒரு ப்ராஃபிட்டுமே இல்லை. அதை வந்து நம்ம ஒரு எஃப்டியாக கன்வெர்ட் பண்ணும்போது, எஃப்டிக்கு மினிமம் 6% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு வச்சுட்டோன்னா, இன்ஃப்ளேஷன் 5%னா அப்போ நமக்கு ஓவர் 1% வந்து ப்ராஃபிட் கிடைக்குது. 10%க்கு மேலே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்து நமக்கு ஒரு ரிட்டர்ன் வந்தால் தான், இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கும் போது அதையும் தாண்டி நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். அப்போ 10%க்கு மேலே ஒரு நல்ல ரிட்டர்ன் வர மாதிரி எந்த இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட், அப்புறம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய க்ரோஸ் ஆஃப் அமௌண்ட் வேணும். ஏன்னா லேண்ட் வாங்குறதுக்கு அப்படின்னு நம்ம நினைக்க வேணாம். அதுக்கு பதிலாக நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, ரியல் எஸ்டேட்டுக்கே வந்து ரீட்ஸ் வந்து நிறையா இருக்குது. அதில் எக்ஸாம்பிளுக்கு நான் 2 சொல்கிறேன். அதாவது ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டு தான் ரீட்னு சொல்கிறேன். அதில் 2 நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எம்பசி ஆஃபீஸ் பார்க் REIT ரீட், மைண்ட் ஸ்பேஸ் பிஸ்னஸ் பார்க் ரீட். இந்த மாதிரி 2 இருக்குது. அதில் ரீசெண்டாக மைண்ட் ஸ்பேஸ் பிஸ்னஸ் பார்க் ரீட்டோட IPO வந்தது. அதோட இஷ்யூ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 275 ரூபீஸ். ஸோ நம்ம ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்னா நமக்கு க்ரோஸ் ஆஃப் அமௌண்ட் வேணும்னு அவசியம் இல்லை. ஒரு 275 ரூபீஸ் இருந்தாலும் நம்ம இந்த ரீட்ஸ்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஏன் இதில் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு திங் வந்து டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் ஃபண்டு. நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு டிவிடெண்ட் இன்கம் ரெகுலராக வரும். இப்போ இந்தியாவில் வந்து இந்த ரீட்ஸ்லாம் வந்து ஒரு நல்ல முன்னேற்றத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் பேசப்படுது. மைண்ட் ஸ்பேஸ் பிஸ்னஸ் பார்க் ரீட்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இதை பற்றி நாங்கள் ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் கொடுக்குறோம். நீங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து என்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டாக கிரகாம் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட்டுக்கும் இன்ஃப்ளேஷனுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறாரு. இன்ஃப்ளேஷன் அண்டு கார்பரேட் ஏர்னிங்ஸ் பற்றி கிரகாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ இன்ஃப்ளேஷன் வந்து கெட்டதுன்னு சொல்ல முடியாது. இப்போ கார்பரேட் பாரோவர்ஸ்க்குலாம் அது நல்லதாகவும் அமையும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கார்பரேட் பாரோவர்ஸ் வந்து லோன் வாங்கியிருக்காங்க, அதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அரௌண்ட் 8%னு வச்சுக்கலாம். அப்போ இன்ஃப்ளேஷன் வந்து 5 or 6% இருக்குது அப்படின்னா, அவங்க கட்ட வேண்டிய இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 3-4% தான் வரும். ஸோ இந்த விதத்தில் பார்க்கும்போது இன்ஃப்ளேஷன் வந்து அவங்களுக்கு நல்லதாக இருக்குது. இன்ஃப்ளேஷன் எப்பயுமே வந்து கடன் வாங்குறவங்களுக்கு வந்து நல்லதாக முடியுது. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் கடன் கொடுக்குறவங்களுக்கு வந்து அது அந்தளவுக்கு நல்லதாக இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வீடியோவில் த இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டரோட சாப்டர் 2, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் வெர்சஸ் இன்ஃப்ளேஷன் பற்றி தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.